உங்களுடைய திருவடி வாதங்களுக்கு உங்கள் தம்பியாகிய இந்த சாஸ்திரத்திலே சிறந்த சகாதேவனாகிய நான் 32 விதமான மலர்களை பறித்து வந்து பன்னிரால் உங்கள் காலை கழுவி பட்டாடையால் துடைத்து அனைத்து மலர்களுமே உங்கள் பாதத்தில் போட்டு பணிந்து வணக்கம் செய்தேன். இந்த அண்ணனை பார்த்து பயந்துபடியால் எதுவே பல்லாடு காலமாக வாழ வேண்டும் தம்பி, வாழ வேண்டும். உண்மை தினந்தோறும் உங்கள் பாதத்தை பணிவதும் நலமாய் என்று எனக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுப்பதும் அன்றாட வழக்கமாக இருந்தாலும் இன்றைய தினம் என்னை அழைத்த காரணம் என்னன்னா, தம்பி சகாதேவா, இனிதிரமாக தம்பி எதற்காக அழைத்தீர்கள் அண்ணாடு ஏற்கிறாயே? என் முகத்தை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? எப்பொழுதுமே வாடாத திருமேனியாகப்பட்டவர்கள் நீங்கள். ஆனால் அன்று வளர்ந்த செந்தாமரை சோபானது எப்படி பூத்து குலுங்கி இருக்குமோ அதுபோல தம்பிமார்கள் வந்தால் போதும். முகத்திலே புன்னையுடனே சிரித்த முகத்துடனே இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் இப்பேற்பட்ட முகமானது வாடி இருக்கும் காரணம் தான் என்னன்னா, தம்பி சகாதேவா, செய்த செயல அந்த பஞ்சாக புஸ்தகம் இருக்கிறது அல்லவா, நான் சாஸ்திர பார்க்கக்கூடிய அந்த பஞ்சாகத்தை எடுத்துவா. புரியாத அண்ணா சொல்லிவிட்டா, இப்பொழுது நான் பஞ்சாகம் பார்க்க வேண்டும். போய் ஓரத்தில் அமரு. அவர் ஒரு ஆறாக இருக்க வேண்டும்.
நாமள ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும். ஓஹோ, அந்த சிங்கம் ஆடு சேர்ந்தா எப்படி இருக்குவோ அது போல நன்றாக ஜாதகத்தை கணிக்குமா? அப்படி ஆகட்டுமா. சகாதேவா சொல்வதா வாஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி எப்படா அழியாத விருந்தாளியாக எப்படா போற
செல்ல 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 செல்